ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ் ஆகிற சில இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸை நான் உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் புதுசு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். நம்ம கொண்டு வந்திருக்க கேட்ஜெட்லாம் எப்படி யூஸ் ஆகும், எங்கே யூஸ் ஆகும், யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கீழே சிவப்புகளில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகிற சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதோ இங்கே இருக்கிற இந்த மேஜிக் கப். கப்பில் என்னடா மேஜிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து நம்ம கேஜெட் எடுப்போம். ஓகே, பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் இந்த குட்டி கப்பு மட்டும்தான் வரும். ஸோ இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இது பிளாஸ்டிக் தான். ஸோ கீழே போட்டால் உடையும் செதறும் அப்படின்ற மாதிரியான இஷ்யூ உங்களுக்கு இல்லை. ஸோ ஓகே, இப்போ இது நார்மலான கப் மாதிரி தானே இருக்குது. இப்போ இதில் அப்படி என்னடா மேஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு சொம்பு எடுத்து இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இதோட மேஜிக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு லைட் எரியுது இங்கே, நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இந்த லைட் எரியும். ஸோ இது உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீ இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்காகவே நிறையவே தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கிஃப்ட்டாகவும் இருக்கும். இதில் உள்ள தண்ணி நீங்கள் மணக்கன்னு குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் அமர்ந்துடும். ஸோ எப்படி இங்கே லைட் எரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட்டோடைய அந்த சர்க்யூட் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பட்டன் செல்லில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுவுமே நீங்கள் இங்கே இருக்கலாம். ஒரு உங்களுக்கு அந்த செல் தீர்ந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை கலட்டிட்டு வேறு பட்டன் செல்லை போட்டு நீங்கள் திருப்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி எல்இடி லைட்டு தான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு வெறும் அந்த எல்இடி லைட் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், குட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அந்த கவரை இப்போ நம்ம பிரிச்சிடுவோம். ஓகே, பிரிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பவர் சாக்கெட்டில் மாட்டி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது சுவிட்சை போட்டால் லைட் எரிய போகுது அப்படி தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ இந்த குட்டி லைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதை நம்ம டைரெக்டாக கொண்டு போய் பவர் சாக்கெட்டில் சொருகிட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே எரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட லைட்டை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இது எரியும். ஸோ உங்களோட லைட் எப்போல்லாம் ஆஃப் ஆகுதோ அப்போ எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காகவே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சுவிட்சை மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதும், லைட் ஆஃப் ஆகிற நேரத்தில் இது உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். லைட் இருக்கிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே நமக்கு இந்த இடத்துல ஒரு லைட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லைட் படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து எரியும். ஸோ அதை நான் விரல்ட்டு மறைச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரியும். ஸோ அதை நான் கையை எடுத்துகிட்டேன் அப்படின்னா இது அமர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஜெட் மூலிமா நம்மளோட வீட்டை கொஞ்சம் ஒரு அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த லிஸ்ட்ல நான் மூணாவது பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னா, ஒரு எல்இடி பல்ப். ஸோ பாக்ஸை பிரித்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பல்ப். இதை தவிர நமக்கு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். முக்கியமாக இதோட ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ஹோல்டர் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் நம்ம நார்மல் பல்ப்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து இங்கே இருக்க இந்த ரிமோட்டோட கண்ட்ரோல்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் சரி, அதை நம்ம டச் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இந்த பல்ப் வச்சு நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லைட்டை நம்ம அங்கே இருக்கிற அந்த ஹோல்டரில் போய் மாட்ட போகிறோம். ஸோ லைட்டை நம்ம மாட்டியாச்சு, சுவிட்சையும் போட்டாச்சு. இந்த ரிமோட்டில் இருக்கிற ஆன் பட்டனை வச்சு நம்ம இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைட் இங்கே சூப்பராக எரிய ஆரம்பிச்சிடும். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கண்ட்ரோல்ஸை வச்சு நம்ம டைரெக்டாக அந்த லைட்டை ஆஃபும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. தென் அடுத்து இதில் நம்ம இந்த லைட்டில் வந்து நமக்கு 6 பிரைட்னஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. தென் அதை தவிர்த்து இதில் வந்து நமக்கு கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நான் ரெட் அமுக்கினேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கலராக மாறிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கலராக ரொம்பவே சூப்பராக மாற்றிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நைட் லேம்ப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் ஷாப் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஷாப்பு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த மாதிரி மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இந்த மாதிரி கலர் சேஞ்சாகவும் பண்ணிக்க முடியும். இதுக்குமே நமக்கு 4 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மோட்லேயும் ஒரு ஒரு மாதிரி இந்த லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். நீங்கள் ஷாப் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் அதை தவிர்த்து இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ எதுக்கு இந்த மீடியா கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படின்னா, இது உங்களுக்கு வெறும் எல்இடி லைட் மட்டும் கிடையாது, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கூட. ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆயிரும். உங்கள் மொபைல்லையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லையாக இருக்கட்டும், உங்களால் இந்த லைட் மூலயமா சாங்கையுமே ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் இது. ஸோ இதோட ஒரு குட்டி ஆடியோ சாம்பிளை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஒரு வித்தியாசமான எல்இடி பல்ப் வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்த பார்க்க போற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ வாட்டர் பம்ப் தான். வாட்டர் பம்பா, இதை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் பம்ப் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஸோ ஒரு ஒரு பேஜ் தான் இருக்குது, படிச்சுக்கிறது நல்லது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டீல் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். சரி ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் வந்து மெயின் யூனிட். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த பெரிய டியூபை மாட்டணும். அது எப்படி மாட்டுறது அப்படின்னா, ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாத நார்மலான எண்ட், அதை நீங்கள் இப்படி கீழே அதில் உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா டியூப்பை உங்களுக்கு மாட்டியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பைப் ஒன்று கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதேமே நம்ம மாட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த டியூபை அப்படியே நம்ம இந்த கேனுக்குள்ளே விட்டு மேலே இந்த யூனிட் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான். மேலே இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான், இன்னொருக்க ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஆஃப் ஆயிரும். இப்படி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் தான். ஆனால் மற்ற கேஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உள்ள நமக்கு இந்த ஸ்பீக்கர் யூனிட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பீக்கர் யூனிட் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஓகே, யூனிட்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா, இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ஹெவியான ஒரு பில்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து இதுவுமே நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். கீழே வந்து நமக்கு இங்கே ஒரு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதை ஹோல்ட் பண்ணி, அதாவது கிரிப்பாக வைக்கிறதுக்கு. தென் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் மைனஸ், வால்யூம் ப்ளஸ், பவர் பட்டன், அப்புறம் ஒரு எம் பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டை கண்ட்ரோல் பண்ண ஒரு பட்டன். லைட் எங்கடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதை ஆன் பண்ணே அப்படின்னா உங்களுக்கு லைட் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ அதை ஆன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைட் எரியுது. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரிங் உங்களுக்கு போயிடும். ஓவரால் இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு யூஎஸ்பி 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து சார்ஜிங்க்கு. அப்புறம் ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிளுக்கான ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களால் மைக்ரோ எஸ்டி போட்டு சாங்ஸ் கேட்டுக்க முடியும், யூஎஸ்பி போட்டு சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் போட்டு உங்களால் வயர் டவுன் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அதையும் தாண்டி உங்களால் இதை ப்ளூடூத் வழியாகவும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற இந்த ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து நம்ம கேட்குற சாங்ஸோட பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்ஸ் வந்து மாறும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ஸ்பீக்கரில் நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரிச்சான பேஸ் ட்ரபிள் எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. பட்
இந்த பிரைஸ்க்கு இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நமக்கு என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஸ்பீக்கராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேட்ஜெட்ஸ்லாம் உண்மையிலே எனக்கு பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. நிச்சயம் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் வச்சு பார்க்குறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பொருளாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்க வேண்டிய இடம் சிவகாசியில் இருக்கிற நம்ம கடை அப்படின்ற ஒரு ஷாப் தான். ஸோ இந்த கடையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்த கேஜெட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், மொபைலோட கேஸ், ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இதை தவிர்த்து மொபைல் ஃபோனோட சர்வீஸ் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஷாப்பில் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் அது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை மொபைல் சர்வீஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் கீழே அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா இதுக்கு பார்ட் டூ வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இதை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.